எதையும் திட்டமிடாமல் யோசிக்காமல் காரியம் ஆற்ற முடியுமா? எதையும் திட்டமிடாமல் அப்புறம் யோசிக்காமல் காரியம் ஆற்ற முடியுமா? இதுதான் கேள்வி இந்த போர்டில். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். அதுக்குள்ள வந்து இரண்டு மனிதர்கள் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு மேலே எழுதியிருக்கேன், அகந்தை நான்பாவத்தில் கட்டுண்ட சுதந்திரமற்ற நிலை, தேச காலமாக பழைய அனுபவங்கள், பிரபஞ்ச மனத்தில் நம்ம ஓயாம வந்து இங்கே வாழ்ந்து 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 பிரபஞ்ச மனத்தில் நம்மளை தொடர்ச்சியாக நான்பாவம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. எதிர்காலத்தை உற்பத்தி பண்ணுது. நிகழ்காலத்தில் வாழ்பவனாக இருக்கும் பொழுது, வினைகளை புரியும் பொழுது, இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்களே கேள்வி, திட்டமிடுதல் புத்தியில் திட்டமிடுபவன் யாரு, மனத்தில் யோசிப்பவன் யாரு? ரெண்டு பேருமே பழைய அனுபவங்களால் பதிக்கப்பட்ட பிரபஞ்ச மனத்திலிருந்து விழிப்பு நிலை தோறும் கனவு நிலை தோறும் சிக்னலை அப்படி வாங்கிறதும் விடுறதுமா வாழ்பவர்கள், வினை புரிபவர்கள். அவர்கள் தான் திட்டமிடுபவர்கள், அவர்கள் தான் யோசிப்பவர்கள். யோசிப்பவர்களும் திட்டமிடுபவர்களும் பழைய சரக்கு, சுதந்திரமே இல்லாத நிலை. அதனாலதான் அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள போட்ட மாதிரி போட்டிருக்கேன். தேசகால கூட்டிற்குள் அகப்பட்ட சரீரங்கள் நாம் எல்லாம். அதுதான் இன்றைய இந்த க்ஷணத்தினுடைய சத்தியம். நீங்க வந்து இந்த உடல் அளவா இருக்கிற நான்பாவ அகந்தை அங்கேருந்து வாங்குது. இங்க பிரபஞ்ச மனம் நம்மளை சூழ்ந்து இருக்கு. இந்த மனம், இங்க இருக்கிற மனம் கூட என்ன பண்ணுது, ராத்திரி தூக்கத்துல எங்க போச்சுன்னே தெரியல, இவனே விட்டுட்டு போயிடுது. கனவுல தனியா உள்ளுக்குள்ள ஆளே இந்த மாதிரி உடம்பு இல்லாமல் வேற கனவு காண்பவனாக அங்க எழுகிறது. சோ எல்லாமுமே அகந்தை நான்பாவங்கங்கள் தான் வந்து பழைய அனுபவங்கள்ல இருந்து தேக லோக சாஸ்திர வாசனைகளாக ஒவ்வொரு க்ஷணமும் பழைய வாசனைகளே புதுசு மாதிரி புது காரியத்துல நுழையிற மாதிரியும் அதுக்கு நீங்க திட்டம் போட்டுதான் இதெல்லாம் இங்க பழகினது. நம்மளுக்கு தெரியவே இல்லை நம்ம யாருன்னே நம்மளுக்கு தெரியல. அதுக்குள்ள ஒரே புத்தியில திட்டம், எதிர்பார்ப்பு, போட்டி, பொறாமை, கம்பேர் பண்ணிக்கிறது, ஒப்பிடுறது, ஏகப்பட்டது எல்லாம் புத்தியும் மரமும் வேலை பண்றதை தவிர இங்க வேற வேலையே இல்லை. ஆனால் நாம அப்படின்ற இந்த ஆளுறக்கத்துல இருக்கிற எல்லையிலா பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு வடிவமற்றது. அதை நம்ம சும்மா இரு சொல்லற சுரூபமா இல்ல உணர்ந்து 24/7 இருக்க ஆரம்பிச்சோம்னா எண்ணங்களை டிபெண்ட் ஆக வேண்டாம், திட்டங்களை புத்தியை டிபெண்ட் ஆக வேண்டாம். இந்த உலகத்திலேயே வாழாம பேருணர்வுல இருந்துட்டு என்ன நடக்கிறதுன்னு பார்த்து சந்நிதி மாத்திரத்துல எப்படி ஆன்ம பொருள் சந்நிதியில பிரபஞ்சம் முக்கூட மயமா வருதோ அந்த மாதிரி இவனுடைய அஞ்சு கோஷங்களை என்ன சேட்டை பண்றதுன்னு பாக்குறது தான் இங்க வந்து பௌருஷம்னு வாங்க, ஆண்மைன்னு வாங்க. அது பேர் தான் ஆன்ம ஞானம். இந்த பாதையில நீங்க உள்ள போகும்பொழுது உள்கடந்து எண்ணங்களை கடந்து எண்ணுபவனை கடந்து உணர்ச்சிகளை கடந்து உணர்பவனை உணர்ச்சி மயமாக இருப்பவனை கடந்து நான் பாவத்தை சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உள்ளுணர்வே உங்களுடைய அஞ்சு கோஷங்கள் வழியா வெளியில பீரிட்டுக்கிட்டு வரும். அப்ப செயல் புரியுங்க. நீங்க திட்டமே போட வேண்டாம், திட்டங்கள் தானாக எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கிறத பார்க்கணும். அதுதான் இங்க வந்து நம்மளுக்கு இந்த ஆறாவது வரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க உங்களுடைய திட்டம் எல்லாம் பழைய திட்டம், வாழ்க்கையே பழசு, கம்ப்ளீட்டா பிரபஞ்சமும் பழசு. அதுல நம்ம தினம் தினம் விழிப்பு நிலைக்கு எழுந்துக்கிறது எல்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிற பழைய சரக்கு. சூரியன் புதுசு இல்ல, ஆகாயம் புதுசு இல்ல, இங்க விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் புதுசு இல்ல, எதுவுமே புதுசு இல்ல. ஆனா தனியாக எல்லாம் புதுசு மாதிரி தெரியற அளவுக்கு அது மிரண்டு கிடக்கு. ஏன்னா அதுக்கு தெரியாது எண்ணமே எண்ணுபவன் தெரியாது, திட்டமிடுபவனே திட்டம்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுங்க. பழைய சரக்கை எடுத்து அப்படியே கையாண்டுகிட்டு இருக்கோங்க. நிறுத்தணுங்க, உள்ள நிக்கணும். நிந்தீங்கன்னா பேருணர்வு வரும். நிக்கிறதே பெரிய அற்புதமான பாக்கியம். அதுதான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால சும்மா இரு சொல்லற சொரூபமாய் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த கட்டுக்குள்ளேந்து விடுபட்டு வெளியில ரெண்டு மனிதர்களை கொடுத்துருக்கேன் பாருங்க, சுதந்திரமாக உண்மை உணர்வில் தோய்ந்து வாழும் பொழுது அனைத்திலும் ஜெயம், அதாவது இந்த உலக வாழ்க்கையும் ஜெயம். உள்ள என்ன சுரூபம் தெரிஞ்சிடும். என்ன சுரூபம், ஒண்ணுமே இல்லை. அச்சலமாகவும்
மௌனமாகவும் மும்முன்னு பிரபஞ்சத்தை தனக்குள்ள வச்சுருக்கிற இந்த காட்சிகளையும் உங்களுடைய உடலையும் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சிகளையும் கடந்து சுரூபத்திலேருந்து உள்ளுணர்விலேருந்து நீங்க ஆக்ட் பண்ணும் பொழுது எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? ரெண்டுத்திலையுமே ஜெயம். அதுக்கு நீங்க உள்ள நிக்கணும். ஒவ்வொரு உணர்ச்சியும் போய் உணர்ச்சியாக உலகத்து விஷயங்கள் உங்களுக்குள் வருது, எண்ணமாக உலகத்து விஷயங்கள் உங்களுக்கு வருது. நீங்களும் உலகத்துல இருக்கிற ஒரு உடலு உயிர், அதை பத்தியும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் இருந்துகிட்டு இருக்கு. எல்லாமே போய் கூத்து. இதுல இந்த டிஸ்டன்ஸ் ஆக ஆகதான் தெளிவு சித்த சுத்தி. அது மூலமாக நீங்க இயங்கும் பொழுது உள்ளுணர்வே உங்களுக்கோசரம் எல்லா காரியங்களையும், ஏன்னா அதுக்கு அந்நியமா பிரபஞ்சமே இல்லை. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை முன்னிட்டு பண்ணணும்னு உங்களுக்கு வந்தது, ஆனா அந்த காரியத்தை ஃபர்ஸ்ட் நேர நிமித்தி நிக்க வச்சு நீங்க போற மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் பண்றதெல்லாம் நீங்க உணர ஆரம்பித்து விடுவீர்கள். எல்லாமுமே கண்ணாடியில பிரதிபிம்பம் தெரிஞ்சிடும். அதுவும் ஜெயமா நடக்கும். அதுதான் இந்த பியூட்டி. இதற்கு 10-14 வயது குழந்தைகள் வரைக்கும் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலுடன் காலையில் அரை மணி நேரம், மாலையில் அரை மணி நேரம் வெறுமனே கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே படுக்க போறதுக்கு முன்னாடி பெரியவர்கள் காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், 24/7 இந்த பாவத்தில் இருக்கணும். உட்கார்ந்து பண்றது இது ரெண்டு. பண்ண 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 உள்ளுணர்வு பெருகும், ஆன்ம உணர்வு பெருகும். அதன் மூலமாக அனைத்திலும் ஜெயம். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கதெல்லாம் இது பண்ணுங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. புரியுதுங்களா? அதையும் ஓயாம வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டு போனீங்கன்னா இது தெரியலன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. தெரிஞ்சுதானா நல்லது. ஏன்னா ஒரு நாளைக்கு 4 வீடியோஸ் வருது. 7 மணி, மத்தியானம் 12 மணி, காத்தால 7 மணி, மத்தியானம் 12 மணி, சாயந்தரம் 7 மணி, நைட் 9 மணி. அதனால 4 வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திருங்க. மாரியப்பன் ரங்கதுரை இவங்க நம்பர்ல வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிங்க. நல்லது. இத்தோட முடிச்சுக்கிறேன். அடுத்த கேள்வியில் சந்திப்போம்.